தமிழ் வேந்தன் சார், சொல்லுங்க சார். அந்த ஏதோ ஒன்று, ஏதோ ஒன்றுங்க, அந்த ஏதோ ஒன்று என்னங்க? முதல்ல பேசிக்க சொல்லிடுறேன், நீங்கள் வந்து மருத்துவமனையில் கொண்டு வச்சு பண்ணலைன்னு நீங்கள் இது நாள் வரைக்கும் பேசி, அது நேற்று வரையில் இன்று வரையிலையும் பேசுகிறீர்கள். அதுக்கு அறுவை சிகிச்சை செய்தாச்சு மருத்துவமனையில், அவர் பொது மருத்துவருடைய கண்காணிப்பில் இல்லை. அவங்க நீங்கள் சொன்னீங்க பண்ணலை பண்ணலைன்னு கேட்டாங்க. இன்றைக்கி கூட அதிமுக ஆர்ப்பாட்டம் பண்ணியிருக்கிறாங்க, அப்போவும் அவங்க பண்ணலை பண்ணலைன்னு சொன்னாங்க. என்ன தெரியுமா பண்ணலை பண்ணலைனாங்க? அமைச்சரவையிலிருந்து நீங்கள் செந்தில் பாலாஜியை நீக்கம் பண்ணலை, நீங்க பண்ணல அப்படின்னு தான் அவங்க மறுபடியும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. எதிர்கட்சிகள் அரசியலுக்காக ஏதாவது தூற்றுவது, சேற்ற வரி இறைப்பது, இது அதுக்கு நான் பதில் இல்லை. இது 2021க்கு முன்னாடியும் எதிர்கட்சிகள் சேற்றை வாரி பூசி இருக்கின்றன. மருத்துவருடைய பாதுகாப்புல இருக்கிறாரு, அவங்களுடைய பூர்ண நலம் பெற்று வர்றதுக்கு நான் அணை வேண்டிக்கிறேன். எல்லாம் வரல ஏன் இல்ல, மருத்துவர்களுடைய பாதுகாப்புல இருக்க வேண்டிய அவசியம் என்ன அப்படின்னு கேட்பாங்க. ஓபன் சர்ஜரி பண்ணிருக்காங்க, அதுல போய் உங்களுக்கு அரசியல் எனக்கு புரியலையே. அதிமுகவில் அது நடக்கிறது, அதிமுகவில் இது நடக்கிறது சொன்னமா இல்லையா? நடந்து 3 மாசம் அதோ 6 மாசம் சொன்னமா இல்லையா? இதோ அந்த அமைச்சர் மேல லஞ்ச ஒழிப்பு துறை ஒரு நிமிஷம், நம்மளும் அரைச்சமாவத்தா அரைச்சோம். மனோஜ், ஓபன் ஹார்ட் சர்ஜரின்னு சொல்றாங்க. இன்னைக்கு காவேரி ஹாஸ்பிட்டல் இருந்து வந்திருக்கின்ற புலட்டின் என்ன சொல்லுதுன்னா, பீட்டிங் ஹார்ட் பைபாஸ் கிராஃப்டிங்னு சொல்லுது. பீட்டிங் ஹார்ட் ஓபன் ஹார்ட் சர்ஜரியில எப்படி பண்ணுவீங்க? அப்போ அது வந்து யூ ஆர் டூயிங் இட் ஃப்ரம் அவுட் சைட்ல இருந்து ஒரு ப்ரொசீஜர், தமனிங்கிற ஒரு நரம்புல இருந்து பண்ணியிருக்கிறதா தான் மெடிக்கல் அறிக்கை கொடுத்திருக்காங்க. இல்ல அவங்க தான் சொல்றாங்க பீட்டிங் ஹார்ட் பைபாஸ் கிராஃப்டிங். மருத்துவமனை சைட்ல ஒண்ணும் படிக்கல, மருத்துவர்கள் கொடுத்த அறிக்கையில படிச்சாங்க. சரி, நம்ம யாரும் மருத்துவர்கள் இல்லை, மருத்துவ அறிக்கையை நான் சொல்லிட்டேன். அடுத்து டாஸ்மார்க் இவங்க மூணாங்களா, அது ஒரே கலப்புறம். 500 கடைகள் நாளைக்கு மூடப்படுகிறது. ஜியோ போட்டாச்சு 2 வருஷம். அதுவும் என்ன, எல்லா இடத்துலயும் போய் முன்னாடி நின்னு கொடி புடிச்சு, அது மாதிரி ரிப்போர்ட்டிங் எல்லாம் முக்கியமானது. எதிர்கட்சி தலைவர் எல்லா கூட்டத்திலயும் போய் நீங்க 500 கடை மூடுவேன்னு சொன்னீங்களே, ஏன் மூடல, ஏன் மூடலன்னு கேள்வி எல்லாம் கேட்டாதான் இந்த நாளைக்கு மூட போறோம்னு இப்படி வந்து சொன்னா, அப்ப ஒரு அமைச்சரை அரெஸ்ட் பண்ணி அவருக்கு உடனே உடம்பு செல்லாம போய் அவர் ஹாஸ்பிட்டல் இருந்தாதான் நீங்க 500 கடையை மூடுவீங்களா அப்படின்னு அவங்க எல்லாம் கேட்பாங்க. இல்ல இல்ல இல்ல, நீங்க பேசிட்டே அப்படியெல்லாம் கேட்க மாட்டாங்க. செந்தில் பாலாஜி இருந்தாதான் மூட முடியாது, அவர் போனதுனால மூட்டாங்க. அந்த துறையில இருந்து அவரை மாத்தனால. என்ன நல்லா பாருங்க சார், நம்மளை கலாய்க்கிறாங்க சார். இப்போ இவரு புத்துசாமி அதனுடைய பொறுப்பு ஏத்துக்கிட்டாரு, அவர் வந்து மூடிட்டாரு. நெல்லு போட்டா நெல்லு முளைக்கும், சொல்லு போட்டா சொல்லு முளைக்கும். திருப்பி நம்மளா இல்ல அதே போட்டோம்னு வைங்க. இல்ல வேற என்ன அர்த்தம், பழமொழிய சொல்லி சமாளிக்கிறேன். இதெல்லாம் நிலமத்து அரசியல் பாதிரீங்க நீங்க. கிட்டத்தட்ட 7 வயசுக்கு நீங்க அரசியலே இருந்திருப்பீங்க. நான் திருப்பி அள்ளி போட்டா அதுக்கு பதிலே கிடையாது, வேண்டாம் நாகரிகமாக போட்டும். நீங்கள் வந்து சார்ஜ் ஷீட்டு போல குற்றப்பத்திரிகை தமிழில் தாக்கல் செய்யவில்லை. யார் மீது தாக்கல் செய்யவில்லை? அமைச்சர் விஜயபாஸ்கர் அண்ணன் மீது தாக்கல் செய்தாச்சு. தருமபுரி அண்ணன் அன்பழகன் உயர்கல்வித்துறை அமைச்சர் அவர் மீது சார்ஜ் ஷீட்டு தாக்கல் பண்ணியாச்சு. இதெல்லாம் அந்த ஈடி ரைடுக்கு முன்னாடியே ரைட்டாக நீங்கள் உடனே அமைச்சர்கள் மீது தான் தாக்கல் முடிந்தது. நான் சொல்றேன், குற்றப்பத்திரிகை 8000 பக்கம், 10000 பக்கம், இவ்வளோ பெரிய புக்கு ரெண்டு பேரும் கொடுத்துருக்குறாங்க. ஒன்னு ஒன்னா தான் செய்ய முடியும் அரசாங்கத்துல. நீங்கள் உடனே சார், அதுக்கு தான் அவங்க என்ன சொல்றாங்க, சட்டப்படி நீங்க எதுவா இருந்தாலும் நீங்க சொல்லுங்க, வாய்ப்பு கொடுங்க, நான் பேச முடியாது. நீங்க வந்தது வரங்கட்டி உங்க வழக்கு, இப்ப நான் என்ன சொல்றேன், நீங்க சட்டப்படி அந்த ஆனஸ்னஸ் உங்கள்ட்ட இருக்குல்ல, சட்டப்படி நீங்க எதிர்கொள்ள போறீங்க தானே? இல்ல நிறைய வச்சிருக்க தொட்டு தானே. நாங்க இன்ன வரைக்கும் செந்தில் பாலாஜி அண்ணன் கைதுக்கு குறித்து முதல்வர் எதிர்த்து பேசவே இல்லை. நீங்க பண்ண அட்ராசிட்டி தான் அங்க தப்பு. அதுவும் உங்கள் அண்ணாதிமுக காலங்களில் போட்ட வழக்கு, அதுவும் இதே முதலமைச்சர் எதிர்கட்சி தலைவர் இதற்காகவே ஊழல் பாலாஜி சிறையில் அடைப்போம் அவர் போட்ட சபதத்தை நிறைவேற்றி இருக்கிறார் இப்ப. ஆனா வீடியோ மட்டும் விட்டுட்டாரு. அவர் யார் தெரியுமா, எப்பேற்பட்டவர் தெரியுமா, அவர் ஒரு மக்கள் பிரதிநிதி அப்படின்லாம் வேற நம்ம வீடியோ விட்டுட்டோமே சார். நீங்கள் இப்போதைக்கு அவங்க தம்பி வர திமுக மீது இப்ப இது கைது. கைதுக்கு வந்து நீங்க இடி வந்து உங்க ஏற்கனவே இடைமிக்க பிறகு 2015 போடப்பட்ட வழக்கு. நீங்க 8 ஆண்டுகள் அமைதியா இருந்துட்டு அரைக்க வேண்டாம், புதுசா வாங்க, புதுசா தான் வரவே மாட்டேங்கிறீங்களே. நீங்க கேட்டலாக்கத்துறை ரைடு வந்தப்ப நம்ம என்ன சொன்னோம்?
மத்திய அரசு அமலாக்கத்துறையை கையில வச்சுக்கிட்டு இங்க வந்து காழ்ப்புணர்ச்சி காமிக்குது பொலிட்டிக்கல் வெண்டேட்டா சொன்னமா இல்லையா இன்னைக்கு சொல்றங்க அத ஆமா தானா இருங்க இருங்க சொன்னதானா இருங்க நேரையாளர் இருங்க அப்ப லஞ்ச ஒழிப்பு துறை யார் கையில இருக்கு நீங்க புதுசா திமுகவுல இருக்க கேபினட்ல யார் மீது அவங்க வழக்கு தொடுத்துக்கிட்டு வள்ள டெல்லியில இருந்து ஃப்ளைட் எடுத்துக்கிட்டு ஏடிஎம்கில இருந்து இருந்த மந்திரி மீது தான் வர்றாங்க அவங்க மிரட்டுவது எதிர்பார்க்கறீங்க இல்ல இல்ல ஒரே என்ன சொல்லிட்டாரு ஒரே ஒரே அவர் எங்காலே இல்லங்க அவங்க அண்ணா திமுகவுல நாளைக்குல வேற ஒரே ஒரு கேள்வி அந்த வழக்கு விசாரணை திமுக ஏன் தடுக்குது வழக்கு விசாரணை தடுக்கவே இல்ல வேற என்ன வேற எதை தடுக்குறோம் வேற என்ன இல்ல சரியா வேற எதுக்கு அவரை கொண்டு போய் கிட்டத்தட்ட இருங்க ஒரு நிமிஷம் இருக்கீங்க சுத்தமா ஒருத்தர் தான் அப்படி பண்ணுவாரு இப்ப மூணு பேருக்கு என்ன மூணு பேர் பேச விட மாட்டோம் பேசிட்டு பேசிட்டு அதை பத்தி கருத்து சொல்றதை நான் சொல்லிட்டாங்க தாராளமா கருத்து பண்ணாதான உங்களுக்கு சீட் எல்லாம் கொடுத்து டீ காஃபி எல்லாம் கொடுத்து உட்கார வச்சிருக்கோம் நீங்க படைய வடக்குன்னு சொன்னதுனால எனக்கு கேட்டேன் இல்லடா நான் இதே சட்ட ரீதியாக எதிர்கொள்வதற்கு தயாரா இருக்காரு அமைச்சர் செந்தில் பாலாஜி ஆனா நம்ம ஏன் தடுக்கிறோம் ஆனா நம்ம தடுக்கல நீங்கள் முறையற்று அவர் 18 மணி முதல்ல அவர் வீட்டில் பாலாஜி தயாரா இருக்கிறாரு ஆனா அத சட்ட ரீதியா அவர் எதிர்கொண்டு விட கூடாதுங்கிறதுல முதலமைச்சர் ரொம்ப குறியா இருக்காருங்கிறத இங்க கேள்வியே இதெல்லாம் தவறான அவர் ஏதாவது விசாரணையில வெளியில சொல்லிட்டாருன்னா ஆட்சிக்கோ இல்ல நமக்கோ பிரச்சனை வந்துடும் அப்படிங்கிற ஒரு பயம் உங்களுக்கு இருக்குன்னு எல்லாரும் சொல்றாங்க இணையாசிரியர் சிறந்த திரைக்கதை ஆசிரியராக ஆகிவிட்டார் அவருக்கு அருமையாக கதை திரைக்கதை ஆசிரியர் மனோஜ் சார் நான் ஒன்னு கதை எழுதுறேன் சார் அவங்க கதை எழுதுறேன் இருங்க ஒரே நிமிஷம் ஒரே ஒரு நிமிஷம் அடுத்த நொடி மா சுப்பிரமணியையே அறிக்கை விடுறாரு முதலமைச்சர் ஏன் அங்க போறாரு முதலமைச்சர் ஏன் வந்து அறிக்கை விட்டாரு அவர் வந்து காணொலியில ஏன் தோன்றினாரு இவ்வளவு நாள் இல்லாத பதற்றம் அவருக்கு ஏன் வந்தது இது வந்து செந்தில் பாலாஜி வழக்கு அவர் எதிர்கொள்றாரு இதுல வந்து ஏன் அரசாங்கமே பதட்டத்துக்கு வந்து கேபினட்ல மினிஸ்டரா இருக்காரு இப்போதைக்கு நீங்க அதை பாக்கணும் கேபினட்ல இருக்கவங்களுக்கு ஒண்ணுன்னா செந்தில் பாலாஜியோட பர்சனல் மேட்டர் அவர் ஏற்கனவே 2016 2017 எல்லாம் அப்போதைய அதிமுக அமைச்சர்கள் மீது எல்லாம் ரெய்டு வந்த பொழுது அப்போ எதிர்கட்சி அப்போதைய முதலமைச்சர் இப்போதைய எதிர்கட்சியில் எடப்பாடி கே பழனிசாமி அறிக்கை எல்லாம் விட்டாரு இது வந்து மிகவும் கண்டிக்கத்தக்கது நீங்க வந்து அரசியல் காழ்ப்புணர்ச்சி காமிக்கிறீங்க அப்படின்லாம் சொன்ன போது என்ன சொன்னீங்க ஏன் நீங்க பதறீங்க நம்ம கேட்டோம் இல்லையா அப்பெல்லாம் வந்து அவங்க மினிஸ்டர்ஸ் அப்படிங்கறதெல்லாம் தெரியல நான் மிக தெளிவா சொல்றேன் இதுல எந்த விதமான பதட்டமும் தமிழ்நாடு அரசு திமுக இல்ல அமலாக்கத்துறைக்கு முன்னாடியே நாங்க இதெல்லாம் பண்ணிட்டோம் நீங்கல்ல எதற்காக மூன்று முறை முன்னாள் அமைச்சர் வீட்டுக்கு ரெய்டுக்கு லஞ்ச ஒழிப்புத்துறையை அனுப்புனீங்க ஆமா அவங்க மேல அலிகேஷன் இருக்குல்ல முதல் முறை போயிட்டு அலிகேஷன் எதுவுமே இல்லாம தானே திரும்பி வந்தாங்க வெளியில எல்லாம் டெண்ட் போட்டு பிரியாணி எல்லாம் சப்ளை பண்ணாங்க ஆமா சார் ஆதரவாளர்கள் வந்தா கொடுக்கத்தான் செய்வாங்க அது ஏறியது ஏன் இன்னைக்கு போய் அமைச்சருக்கு முன்னாடி ஏதோ அமைச்சரவை நடக்கிற மாதிரி ஓமந்தூரார் மருத்துவமனையில் நம்ம போய் டெண்ட் அடிச்சுட்டு உட்காந்துருக்கு இல்ல இல்ல அவங்களாவது வந்தவங்களுக்கு சாப்பாடு போட்டாங்க நம்ம வந்தவங்க ஆபீசரை என்னென்னலாம் பண்ணணும்னு அவங்க எஃப்ஐஆர் வேணா படிச்சு காமிக்கிட்டுமா தகாத வார்த்தையை அவங்க குறிப்பிட்டிருக்கிறாங்க நடந்த சம்பவத்துக்கும் ஓமந்தூராருக்கு நீங்க லிங்க் அடிக்கிறீங்க ஆமா கரூர்ல யார் வீட்டுக்கு ரைடுக்கு போனாங்க சொல்லாம ஓலாம வந்து அங்க நீங்களே ரொம்ப வாங்கி சொல்லாம வந்து சிஆர்பி போலீஸ் ஒழிப்புத்துறை யார் யார் வீட்டுக்கு சொல்லிட்டு போனீங்க ஒரே ஒரு விஷயம் கரூர்ங்கிறது ஒரு கிராமத்துல நீங்க வந்து கிராமத்துக்கு நீங்க சிஆர்பி போலீஸ் அழைச்சிட்டு போகாம எஸ்பிட்டு சொல்லாம திட்டு திட்டு உள்ள போறீங்க காரணம் அங்க இந்த மாதிரி ஒரு பிரச்சனை டிராமா ஏற்படுத்துறதுக்கு ஏன் அதே மெட்ராஸுக்கு இவ்வளவு சிஆர்பி போலீஸ் அழைச்சிட்டு இருந்தீங்க இது ஆர்ட் ஆஃப் சிட்டி அஞ்சு நிமிஷத்துல டிஜிபி வர போறாரு அனுபவம் இல்ல பெண் மேயர் அவங்க போய் ஆபீசரை வந்து மிரட்டுறாங்க சார் பேக காட்டுமானியே அப்படின்னு ஒரு ஆபீசர் சார் ஐடி ஆபீசர் சார் வருமான வரித்துறை அதிகாரி காயத்ரி அவங்க பேரு அவங்க போய் ஹாஸ்பிடலைஸ்டு அவங்க மட்டும் கிடையாது வந்து அந்த வீடியோ போட்டு காமிக்கவா
கார் எப்படி எல்லாம் உடைச்சாங்கன்னு நான் போட்டு காமிக்கவா கண்ணாடி சைடு மிரர் உடைச்சது அப்படியே கெர்சாக்கி அது ஒரு இல்ல அது வீடியோ நீங்க நான் பாத்து வீடியோ பாத்தீங்களா இல்ல அது ஒரு வீடியோ சைடு மிரர் உடைக்கிறதுல குற்றம் இல்லையா இல்ல அவங்க மேல கார் கண்ணாடி உடைச்ச நீ கம்பெனி நடவடிக்கை எடுத்துக்க அவங்க மேல நடவடிக்கை எடுத்து ஒரு ஆபீசர் சார் உங்களுக்கு உரிய மரியாதை கொடுக்க மாட்டீங்களா அவங்க அவங்க ஆபீசர் தெரியாது அதிகாரி மேல அவங்க ஆபீசர் தெரியாது சும்மா இருப்பீங்க ஐடி கார்டு காமிக்கல அவங்க ஆபீசர் ஐடியா அதிகாரி மேல இப்படி நடந்துட்டு நீங்க சும்மா இருப்பீங்களா நீங்க பேசிட்டு வாங்க அவங்க ஆபீசர்னு தெரியாம நடந்தது தான அவங்க ஆபீசர் தான் தெரிஞ்சதா சிஆர்பி போலீஸ் வந்தாங்க சரி சார் நாளைல இருந்து ஆபீசர் வரும்போது ஒரு போர்டு ஒன்னு மாட்டிட்டு வர சொல்லிடலாம் ஆமா கவர்மெண்ட் வண்டில நாங்கள் ஆபீசர் எங்களை அழித்து விட வேண்டாம் அப்படின ஒரு அட்டை ஏறி மட்டமெல்லாம் அடிக்கலாமா வரணும் ஒரு மந்திரி கைதா இருக்கறாரு ஒரு சின்னதா இங்க ஒரு சட்டம் ஒழுங்கு இன்சிடென்ட் கூட இல்லாத ஒரு நாடா தமிழ்நாடு இருக்கு அமைதி பூங்க கைதானாரு என்ன தெரியுது திமுக ஆட்சியில மந்திரி கைது நடந்தா பல்வேறு கலவரங்கள் நடக்கும் ஆனா நாங்க எல்லாம் இல்லாம பண்றோம் பாத்தீங்களா அப்படின்னு சொல்ற மாதிரி சொல்லி சந்தேகத்தை ஏற்படுத்த சந்தேகத்தை ஏற்படுத்தல இது நான் எதுக்கு பதிவு வர்றேன்னா உங்க முன்னாள் முதல்வர் கைதப்ப ஒரு எங்க அம்மா உடம்பு சரியில்லாம இருந்தாங்க முதுகுவலியில படுத்துட்டு இருந்தாங்க மாத்திரை கொடுக்கணும்னு கேட்டேன் அதுக்கு கூட அவங்க அலோவ் பண்ணல அப்படின்னு சொல்லி சொன்னாரு சார் யாருக்கு சார் மனிதாபிமானம் சொல்லட்டுமா இதே இங்க போய் இங்க இந்த சிறைக்கு முன்னாள் முதல்வர் சென்றிருந்த போது திரு கலைஞர் கருணாநிதி அவர்கள் அவங்க கொஞ்சம் சொகுசா இருந்தவங்க சிறையில் எல்லா வசதிகளும் அவங்க ஏற்பாடு பண்ணி கொடுக்கணும்னு ஓவர் நைட்ல ஏசி வரையும் மாட்டி கொடுத்தாரு என்ன பேசிட்டு பார்த்த மாதிரி பேசுறீங்க அறிக்கைகள் என்ன செய்தீர்கள் எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி கே பழனிசாமியுடைய தாயார பத்தி ஆராசா என்ன பேசினாரு கண்டிப்பாக அப்படி பேசியிருந்தா தவறு அது மாதிரி என்ன பேசியிருந்தா தவறு பேசினது மன்னிப்பு கேட்டார் தானே இப்ப அவரு நம்ம புரிஞ்சுக்கணும் சார் புரிஞ்சுக்கணும் யாருக்கு மனிதாபிமானம் இருக்கு இல்லன்னு நீங்க 100 வார்த்தை பேசினா நான் 25 வார்த்தையாவது பேசணும் 90 வார்த்தை நீங்க பேசினா நான் எதுக்கு பேசுறேன் நீங்க சரியா பேசினா நான் உடம்ப போறேன் நான் ஃபேக்சுவலா நான் பேசுறேன் நீங்க ஈவனா பேசுறீங்க ஈவனா பேசுறீங்க ஈவனா ஒரே ஒரு கேள்வி சார் அன்இன்டரப்டடா உங்களுக்கு வாய்ப்பு நம்ம சொல்றோம்ல இத்தனை சொல்றோம்ல அந்த சோதனை மத்திய அரசு காழ்ப்புணர்ச்சி லஞ்ச ஒழிப்புத்துறை எதற்காக 3 முறை நீங்க அனுப்புனீங்க இப்ப எதுக்கு மறுபடியும் நீங்க தூசு தட்டுங்க இம்மிடியட்டா உங்க மேல ஆக்ஷன் எடுங்கன்னு அமலாக்கத்துறை வந்த உடனே ஏன் நீங்க லஞ்ச ஒழிப்புத்துறை கையில் எடுக்கிறீங்க சிம்பிள் கேள்வி விஜயபாஸ்கர் அண்ணன் அன்பழகன் அண்ணன் மேலையும் வந்து சார்ஜ் ஷீட் போட்டாச்சு மற்றவங்க மேலே வழக்கு பெண்டிங்கிலே கிடக்க அதுக்கான குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யணும் அதுக்கான கால அவகாசம் வேணும் அதுக்கான ஆவணங்கள் வேணும் அதை செய்கிறாங்க இன்னொன்று சொன்னீங்க நீங்கள் வந்து ஒரு தரங்கட்ட பேச்சாளர்கள் திமுகவில் யார் கிடையாது அப்படி இருக்கவங்களாம் சிறைக்கு போயிட்டுருக்குறாங்க ரைட்டு சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி சிறைக்கு போயிட்டார் சிறைக்கு போய்விட்டார் வழக்கு பதிவு கட்சியை விட்டு நிரந்தரமாக நிற்காச்சு நிரந்தரமாக நிற்காச்சு அவங்க புகாரா அவங்க கொடுத்தாங்க குஷ்பு அவங்க சொன்னாங்க உடனடி நடவடிக்கை எடுத்தாங்க சைதை சாதன் ஒருத்தர் அவர் மேல வழக்கு பதிவு இருக்கு அவர் நம்ம ஏன் கிரே நம்பர் இருக்கு நீக்கலாம் அவர் முன்ஜாமீன் வாங்கியிருக்காரு கட்சியை விட்டு ஏன் நீக்கலன்னு கேட்டாங்க பொதுவா பேசுனது சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி நாங்க நீக்கணும்னு சொன்னீங்க உடனே எஸ் ஜெனியூனா ஆக்சன் எடுத்தீங்க அது கொஞ்ச நாள் கழிச்சு தான் பரவாயில்ல சைதை சாதிக் முதல் தடவை தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது அவர் அதுக்கு ஒரு பொதுக்கூட்டங்கள் கலந்து கொள்ளவில்லை இது மாதிரி விஷயங்கள் இருக்குல்ல நீக்கணும் அப்படின்னு பெருமையா பேசுனீங்கல்ல இதற்கு என்ன பண்ணீங்க இல்ல இல்ல மேடை பேச்சாளர்கள் அவங்க தவறுதலா சில வார்த்தைகளை பேசிட்டு போறீங்க ஆராசானு சொன்னீங்க தப்புனா தப்புதான் அதை பத்தி ஒன்னும் திமுக ஒன்னும் எக்ஸ்கூஸ் வாங்கிட்டு நீங்க அப்படி எல்லாம் பேசல நீங்க நல்ல என்ன கேள்வியை கேட்டேன் ஒரே அந்த பதில எப்படியாவது அவருக்கு வாங்கலஞ்ச ஒழிப்புத்துறைய ஏன் நம்ம கையில வச்சுக்கிட்டு அதிமுகவை இந்தா வந்துருவோம் இந்தா வந்துருவோம் ஏன் மிரட்டிக்கிட்டு சரி உங்கள் மீது நாங்க இப்ப நீங்க இதை சொன்னா நீங்க உடனே கோவப்படுவீங்க உங்கள் மீது லஞ்ச வழக்குகள் இருக்கா இல்லையா நீங்க எது நீங்க சட்டப்படி எதிர்கொள்ளுங்க உங்க மேல வந்து வாரிய விசாரணை உங்க மேல வந்து அக்யூஸ் பண்ணிருக்காங்க நாட் அக்யூஸ்டு உங்க மேல குற்றங்கள் செந்தில் பாலாஜி மீது போக்குவரத்து துறையில வேலை வாங்கி தரேன்னு சொல்லி ஏமாற்றுறதாக வழக்கு இருக்கா இல்லையா இருக்கு ஒத்துழைக்கணுமா வேண்டாம் ஒத்துழைக்கணும் அவங்க என்ன சொல்றாங்க இல்ல எக்ஸ் மினிஸ்டர் யாருக்கிட்ட நீங்க போய் கேளுங்க சார்
சட்டப்படி நாங்க எதிர்கொள்வோம் அண்ணே சட்டப்படி நாங்க எதிர்கொள்வோம்னு சொல்றாங்க எல்லாரும் ஒரே நிமிஷம் நம்ம ஏன் அத சட்டப்படி எதிர்கொள்ள தயங்குறோம் நான் ஒத்துக்கிட்டேன்ல இதுதான் திமுக கூட ஜெனரேட்டி நீங்க ஒத்துக்கிட்டீங்களா சார் அத தானே சார் சொல்றாங்க ஒத்துக்கிங்க சார் நீங்க என்ன வேணாலும் பண்ணுங்க சட்டப்படி நாங்க எதிர்கொள்றோம்னு சொல்றாங்க சிம்பிளா ஒரே கேஸ் கேக்குறேன் செந்தில் பாலாஜி அண்ணன் மீது அண்ணாதிமுக காலங்களில் வேலை வாங்கி தருவதாக உயர்நீதிமன்றம் முடித்து வைக்க வழக்கப்பட்ட வழக்கு எங்கேயே தூசி தட்டி எடுத்து சார் உயர்நீதிமன்றம் முடிச்சு வச்சது எதுக்காக ஆமா நான் வாங்கிட்டேன் நாங்க சமரசமா நீதிபதி கேட்டு போவாங்களா அதையும் பண்ணுங்க அது ஒரு பெஞ்சில நீதிபதி கேட்டு போவாங்க நீங்க கேக்குறீங்க கம்ப்ளைண்ட் வாபஸ் வாங்கின தொட்டு வழக்கு நீதிபதியுடைய அந்த தீர்ப்பையே நீங்க விமர்சனம் பண்றீங்க தவறானது என்ன இதை நீங்க எங்க பின்னடிச்சு விடுறீங்க வழக்கறிஞர் அவங்க வந்து சமரசத்துல முடிச்சு வச்சாங்களே ஒழிய அந்த வழக்குல ஜெனியூனிட்டி இல்லைன்னு போலீஸ் சொல்லல சொன்னது வந்து பார்ட்டி யார் கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்களோ அவங்களுக்கு எங்களுக்கு தேவையான நிவாரணம் கிடைத்து விட்டது நாங்கள் வழக்கை திரும்ப பெற்றுக்கொள்வோம் அப்போ பொருள் கொடுத்த பணத்தை திருப்பி தந்துட்டாங்க அது வந்து அவங்க கம்ப்ளைண்ட் பண்றதுக்கு முன்ன அந்த முடிவு எடுக்கலாம் லஞ்சம் வாங்கினா கம்ப்ளைண்ட் பண்ணா லஞ்சம் கொடுத்து அவர் அந்த முயற்சியில் ஈடுபட்டாரு ஒரு வாங்கினா ரெண்டுமே தவறு புரிஞ்சுக்க முடியுது இங்க பாருங்க நான் திருப்பி முடிச்சிடுறேன் அது லஞ்சம் வாங்கினாரா இல்லையா விட மாட்டீங்க போலியே அதுதான் வழக்கு அன்னைக்கு அதிமுக அரசு தான் சொல்லணும் எங்க மினிஸ்டர் இந்த 20 கூட பாத்தீங்களா இப்ப கூட இதத்தான் பழி வாங்கல் பழி வாங்கல் என்ன இந்த 22 மாதம் இல்ல சார் 22 மாதத்தில் போடப்பட்ட வழக்கு அல்ல அன்னைக்கு இருந்த அண்ணா திமுக அதை ஏன் தடுக்கறீங்க அதுதான் உங்க வீட்ல பைப்ல தண்ணி வந்தலனா கூட அன்னைக்கு இருந்த அண்ணா திமுக சரியா பைப் போடல அதான் சொல்றீங்க என்ன சார் எவ்வளவு அநியாயமா இல்ல உங்களுக்கு எவ்வளவு இக்கட்டான நிலையில் அண்ணா திமுக இருந்த போதும் 356 கொண்டு வாங்கன்னு திமுக சொல்லல ஆனா நீங்க உடனடியா இல்ல உங்களுக்கு ஷார்ட் டம் லாங் டம் மெமரி லாஸ் ஏதாவது இருக்குதா யாருக்கு 3 மாசம் ஆட்சி கலைஞ்சு போயிரும் 6 மாசத்துல ஆட்சி கலைஞ்சு போயிரும் தொடக்கு போற நேரத்துல ஆட்சியை கலைச்சு விடுவோம் யார் சொன்னது தெரியுமா அப்போதே எதிர்க்கட்சி தலைவர் இப்போதே முதலமைச்சர் முக ஸ்டாலின் நீங்க நல்லா ஆட்சி பண்ணுங்க இப்போதே அமைச்சர் அப்போதே அவை முன்னவர் துரைமுருகன் உங்களுக்கு சொன்னாரா இல்லையா உங்களுக்கு தாமரையோட ஏன் ஸ்டாலின் சொல்லலையா தாமரையோட சப்போர்ட் இருக்கு நீங்க ஈடி கொண்டு வருவீங்க எல்லா ரைடு நடத்து அப்ப உங்களுக்கு யாரோட சப்போர்ட்டோட லஞ்ச ஒழிப்புத்துறை சப்போர்ட் இருக்கா உங்களுக்கு லஞ்ச ஒழிப்புத்துறையே நீங்க இப்படி நீ போ அதுதான் திராவிடம்